ஆம்பல் மலர் குடும்பம் ஆம்பல் குவளை நெய்தல் காவி என நான்கு வகை கொண்டதாகும். இந்த நான்கில் ஆம்பல் ஒன்றே செம்மையும் வெண்மையும் கொண்டது. இதில் அரக்காம்பல் வெள்ளாம்பல் இவற்றின் கலப்பின தோற்றமே இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட சேதாம்பல். குவளை செம்மையும் நீளமும் கொண்டது. குவளையில் அரக்கு நிறம் இல்லை, இளஞ்சிவப்பே உண்டு. நெய்தலும் காவியும் நீல நிறம் ஒன்றே கொண்டவை. ஆம்பல் அளவால் பெரியது. ஏனைய மூன்றும் அளவில் ஆம்பலை விட சிறியவை. ஆம்பலின் இதழ்கள் 3.5 முதல் 6 அங்குலம் வரை நீளமாக வளரும். மற்ற மூன்றும் 2 முதல் 4 அங்குலம் நீளமே கொண்டவை. ஆம்பல் அதிக இதழ்களும் கொண்டது. 16 முதல் 24 வரை இதழ்கள் அமையும். மற்ற மூன்றிலும் இதழ்களும் எண்ணிக்கையில் குறைவானவை. ஆம்பல் வெறும் அழகுக்காக மட்டும் பெருமை கொண்ட ஒரு மலர் அல்ல, அது மக்கள் வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு மலராகும். ஆம்பல் கொடி உள்ளே துளை கொண்டது. இவ்வாறு உள்ளே துளை கொண்ட ஆம்பல் கொடியில் குழல் என்னும் இசைக்கருவி செய்து கொள்வார்களாம். ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி என்ற அக்குழல் ஓசையை சிலம்பு எடுத்து காட்டுகின்றது. வெண்கலத்தால் ஆம்பல் முகை வடிவாக செய்து அதனை புல்லாங்குழலின் வலைப்பக்கத்தை பொருத்தியிருப்பார். இதனை கஞ்சத்தால் குமுத வடிவாக அணைச்சு பண்ணி செரித்தலின் ஆம்பர் குழலாயிற்று என்னும் அடியார்க்கு நல்லார் உரையால் அறியலாம். இக்குழல் கொண்டு இசைக்கப்படுவது ஆம்பற்பண் என்பதை ஆம்பல் எனும் பண்ணினையுடைய அழகிய இனிய குழலிடத்து தெளிந்த ஓசை என்றும் நச்சினார்க்கினியார் விளக்கினார். இக்குழல் இசையை இடையர்கள் பலகாலம் எழுப்புவர் என்பதை ஆம்பளன் தீங்குழல் தெல்விழி பயின்ற என்று கபிலர் எடுத்து காட்டியுள்ளார். இம்மன் பெருங்களத்து எவர் ஊதும் ஆம்பல் குழலில் ஏங்கி, அதாவது அழுதால் என நற்றினை காட்டுகிறது. அழுகைக்கு உவமையான இக்குழல் இசையே போரில் புண்பட்டு படுக்கையில் துன்புறும் வீரர்களுக்கு அமைதியை தரும் என்பார்கள். ஐயவி சிதறி ஆம்பல் ஊதி தாக்கம் வம்மோ நெடுந்தகை புண்ணே என அரிசில் கிழார் பாடியுள்ளார். ஆம்பல் மலர் வெறும் அழகுக்கான மலராக, சூடும் மலராக, பெண்களின் அழகை வர்ணிக்கும் மலராக மட்டும் இல்லாமல் தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்து பல வகைகளில் பயன் தந்துள்ளது. அவற்றை பற்றி அடுத்த காணொளியில் காண்போம்.